ஹஸ்பண்டாக இருக்காங்க. அதெல்லாம் இன்னொரு 50 வயசானவர் இருக்காரு, அவர் மாடுகள்லாம் பார்த்துக்கிறாரு. தண்ணி இருக்குங்க, தண்ணி இருக்குது, காவேரி ஸ்கீம் தண்ணி வருதுங்க. ஆற்றுலேருந்து காவேரி வாட்டர் ஹீட்டர், அதாவது இது லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீமு. இங்கே அம்பேச்சி மோட்டர் நமக்கு தண்ணி போட்டிருக்கிறோம், கரண்ட் பெர்மிஷன் வாங்கி நாங்கள் மோட்டர் போட்டால் 2 கிலோமீட்டர் தான் இங்கே தண்ணி வரும். இங்கே குளம் இருக்குது. எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கீங்க? 55 ஏக்கர். 55? மொத்தமாக 55 ஏக்கர். வேறு ஃபார்மெலாம் தண்ணி இருக்குது, இது இது ஒரே இதில் வந்து 55 ஏக்கர். அது என்ன ஸ்கீம், என்ன ஸ்கீமில் வாங்கினீங்க? லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம். லிஃப்ட் இரிகேஷன் நிறைய பக்கம் விவசாயம் சேர்ந்து சங்கமாக ஃபார்ம் பண்ணி நீரேற்று பாசன சங்கம்னு சொல்லுவாங்க. மருந்து மேக்ஸிமம் ஆர்கானிக் தான் இருக்கும். பஞ்சகவியம், மூலிகைப்பூச்சி வரட்டி நான் சொல்லித்தரேன். மீன் அமினாமிலாம், அப்புறம் வராக உணவம், பன்னிக்கரையிலும் தயார் பண்ணுறது நிறையா இருக்குது. பூச்செட்லேயும் நிறைய தினசு இருக்குது. எது தேவையா போக நம்மளே தயார் பண்ணிக்கலாம்ல. பஞ்சகாவியா நீங்கள் உங்கள் ஃபார்முக்கு மட்டும் பண்ணுறீங்களா இல்லை வெளியே விற்கிறது? எங்கள் ஃபார்முக்கு பண்ணுறோம், வெளியே கேக்கலாம் கொடுக்குறோம். நாங்கள் குழம்புல அங்கே வச்சுருக்கோம், கிளினிக்கில் இருக்கு வச்சுருக்கிறோம். லிட்டர் 100 கொடுக்குறோம். ம், சுத்தமான நாட்டு மாட்டு பஞ்சகாவியம், சீ மாட்டில் வாங்குறது இல்லை, இங்கே இருக்கிற மாட்டை வச்சு தான் பண்ணுறோம். மற்றபடி பஞ்சகாவியத்தை பஞ்சகாவியம் தான் பண்ணுறோம். மூலிகைப்பூ சட்டி தரணும், மூலிகைப்பூ சட்டி 1 லிட்டர் 200 கொடுக்குறோம். ஆமாம், 200. அது இல்லாமல் அமிர செஞ்சின்னு மனுஷன் சாப்பிட்றதுக்கு பஞ்சகாவியம் தான் பண்ணுறோம். மனுஷனுக்கு தயார் பண்ணுறது அமிர செஞ்சின்னு பேர். வியாதிக்கும் சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கும் சாப்பிட்லாம். அது 1 லிட்டர் 500. மீன் அம்மன் அவ்வளோ தயார் பண்ணுறோம், 1 லிட்டர் 200. கிலோ 200. வராக குணம்னு பன்றிக்கையில் தயார் பண்ணுறோம், அது இப்போ ஸ்டாக் இல்லை. 1 லிட்டர் 300 400 எடுத்தது. வராக குணம்னா பன்னி கறி இருக்குல்ல, அதில் ஒன்றும் மற்ற சரக்குலாம் போட்டு தயார் பண்ணுறோம். ஒரு 25 சரக்கு மேலே விடணும், கொஞ்சம் சிரமமாக தயார் பண்ணுறோம். நல்லாயிருக்கு, எஃபெக்ட் நல்லா இல்லை, நல்லாயிருக்கு, நல்லா பயிர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். பஞ்சாயும் நல்லாயிருக்கும், பஞ்சாயத்தில் மீன் மீனாலும் இருக்கும், நைட்ரஜன் சத்தில் அதிகம் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். வராகணும் எல்லாத்தோட பவர் அதிகம். இப்போ குப்பையிலேயே சாணிக்குப்பை, கோழிக்குப்பை, அப்புறம் பன்றிக்குப்பை போடுறோம்ல, பன்றிக்குப்பைக்கு வந்து பவர் அதிகம், பயங்கரமாக வரும் விளைச்சல், நல்லாயிருக்கும், சத்து அதிகம் இல்லை. பன்னிக்குப்பை தேவையான வாங்கிக்கணும், இந்த பன்றி பண்ணையெல்லாம் இருக்குல்ல, 10 கணக்கில் வாங்கிக்கலாம். நம்ம சாதாரண கப்பையெல்லாம் வாங்கினோம்னா 10 வந்து உங்களுக்கு லோடு கணக்கில் கொண்டு வருவாங்க. ஒரு லோடு ஆயிரம்லாம் கொண்டு வந்தோம்னா 3000 வரும். பன்றிக்கு போய் வாங்கினா 10-15 சொல்லுவாங்க. இல்லை விலை அதிகம், விளைச்சல் நல்லா வரும். இப்போ பஞ்சகவி எடுக்கிறது வந்து மா எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? இருக்கிற மாடு தான், ஒரு 4-5 மாடு இருக்கு. 4 மாடு வச்சுருக்கீங்க? 4 மாடு ஒரு கிடாரி, மொத்தம் 5 ரூபாய் இருக்குமே பாருங்க. நாளா கடாரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமாம், விளக்கெட்டிருந்தாங்க, எடுத்து போயிட்டாங்க. தரப்புற கடாரி ஒன்று இருந்தது, நேற்று 3 நாள் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போயிட்டாங்க. விளக்கில் கரை காட்டாங்க. இப்போ இது கண்ணு போட்டுச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்க? கண்ணு கண்ணு கிடாரி கண்ணை வச்சுக்குவோம், கிடாரி கண்ணை வச்சு காலக்கண்ணை வச்சுக்குவோம், வளர்த்தி ஏற்றுறீங்க. கொஞ்சம் பெருசுனா கொடுத்துருவோம், வளர்த்துறவங்க வாங்கிட்டு போயிடுவோம் கிராஸ் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ இதோட கிடாரி கணெல்லாம் இங்கே நிறைய விற்றுட்டீங்களா? நாங்கள் வர அப்போ விற்றுடுவோம், அதிகம் வச்சது மேனேஜ் பண்ண முடியாதுல்ல, பார்க்கணும். கண்ணு வேணால் வெளியே கிடைக்குது வாங்கிக்கலாம், கண்ணு மாடாக கிடைக்குது. திருச்செங்கோட்டில் வார வாரம் ஒரு லோடு 2 லோடு கொண்டு வர்றாங்க. மாடு சனையோட வாங்கிக்கலாம். நிறைய பண்ணுறாங்களா? திருச்செங்கோட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாடு வேணுமா உங்களுக்கு? திருச்செங்கோட்டில் குருநோத்தில் கொண்டு வர்றாரு, கைலாசவாளையம். கைலாசமலையம் தெரியுமா? யார் திருச்செங்கோடு? திருச்செங்கோடு. கைலாசமலையம் தெரியுமா? கைலாசமலையம் அங்கே தான் குருநோத்தர் நம்பர் தட்டா இல்லை. எங்கள் கோயிலுக்கு ஒரு பங்காளியோ சொல்கிறாங்க. கண் அதிகம் கொண்டு வரல, கம்மியாக தான் கொண்டு கண்ணா 35 ரூபா வரும். மாடாக இருந்தால் 60-70 ரூபா 50 ரூபா அப்படி வரும். அவர் பேர் குரு. மினிமம் வேலைக்கு 5 லிட்டர் கரெக்ட். நம்ம பேர் குரு, கைலாசம்பாளையம் நம்புறோம்.
எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுறாரா? சப்ளைன்னா நான் போய் வாங்கிக்க வேண்டியதான். நடுவே நான் நேரில் போய் பார்த்து வேலை பேசி வாங்கிடுறேன். நம்பர் வந்து 888-888-888-888 நம்பரில் ஃபேன்சியாக இருக்கு. எல்லாம் அனுசரிச்சு வேலை வாங்கிக்கலாம், நியாயமாக கொடுப்பேன். போனால் 100 ரூபாய் எப்போ நிற்கேன். நம்ம எந்த ரகம் வேணுமோ, என்ன வெரைட்டி வேணுமோ பார்த்து பேசி வாங்கிக்கலாம். அவர் மற்றவங்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து விற்பார். நார்த்லேருந்து விட்டுறாரு, நார்த்லேருந்து. பஞ்சாப், ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான், வடக்கு போய் கொண்டார். எல்லாரையும் கொண்டுறாரு. அதாவது தார்பர்கர், கெர்ரு, இது காங்கிரஸ், சாயிவால், ரதி, ரெட் சிந்தி, சேப்ப சிந்தி, அப்புறம் நிறைய ரகம் இருக்குது. கொண்டு கெர்ரு அதிகம் ஓடுங்க, இது காங்கிரஸ் ஓடுங்க, தார்பாகம் பரவாயில்ல. இந்த மூணு இல்லை, எல்லாமே அதிகம் கறக்கிற போயிட்டு தான். அதுலேயே நிறைய கறக்கிற மாடலாக இருக்குது. கெர்லேயே 10,000 லிட்டர் கறக்கிற மாடலாக இருக்குது. அதில் விலை அதிகமாக வரும், 2 லட்சம் 3 லட்சம் சொல்லுவோம். ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒரு பாலெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் தானே பால். அது மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதனால நாட்டு மாடு தானே. நீங்களே வச்சுக்கோங்க. ஆ, நாங்கள் யூஸுக்கு வச்சுக்கோம். மருந்து வந்து 1,000 ரூபாய் வச்சுக்கோம். மருந்து கொண்டு நமக்கு சரியாக 10 வெளியே வாங்கிக்குவோம். ஆமாம், இது 10 இல்லை, வெளியே வாங்கி நாட்டு மாடு போல் காங்கி மாடலாம் நிறைய பக்கம் வச்சுருக்காங்க, சொல்லி வாங்கிக்குவோம். லிட்டர் 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நெய் வந்து நாட்டு மாடு போல் நெய் 2,500 ரூபா, காங்கி மாட்டு நெய் 2,500 ஒரு லிட்டர். ஆமாம், இப்போக்கெல்லாம் கொஞ்சம் விலை இறங்கிட்டு. முதல்ல அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ ஒரே ஒரு கிரேஸ் மாதிரி பெரிய பிடிச்சா அவ்வளோ போய் நிறையா வாங்கினாங்க. இப்போ எல்லா பக்கம் மாடு வந்துட்டுது, அதனால் கண்ணுடி நிறைய உற்பத்தி ஆகுது, அதனால் கொஞ்சம் விலை குறையாமிச்சு. கண்ணுட்டிலாம் இப்போ 15 ரூபாய்க்கு வாங்கலாம், மாடு 50 ரூபாய்க்கு வாங்கலாம். முன்னெல்லாம் 1 லட்சம் போடுற மாடலாம் இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கலாம். காங்கி மாடு பால் அதிகம் கிடையாது, கம்மி தான் இருக்குது. 2 லிட்டருக்கு இருக்குது. அதிகம் இல்லை, விலை பக்கம் இறங்கிட்டு தான். இந்த மாடலாம் நாட்டு நீர் எப்படிலாம் இது பால் சேர்த்தி கறக்கும், வேலைக்கு 5 லிட்டர் உறுதியாக கறக்கும். 55 ஏக்கர் பர தண்ணி கிணத்துல விடுவீங்களா ஸ்ட்ரைட்டாக இதிலே சேமிச்சு வைப்பீங்க? அங்கேருந்து நேராக வர்றது அந்த கார்னரில் ஒரு குளம் இருக்குது, குளத்தில் வந்து தங்கிடுறேன். அங்கேருந்து மோட்டர் போட்டு எல்லாம் ட்ரிப், 55 ஏக்கருக்கு போகிற மாதிரி ட்ரிப்பு, ட்ரிப்பில் தான் பயிரும். டெய்லி வருமா? எப்படி தண்ணி டெய்லி வரும், டே அண்ட் நைட். வேணுங்களோ மோட்டர் எப்போ வச்சாங்க, குளத்தில் தண்ணி வரையும் தான் மோட்டர் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். இப்போ எல்லாம் இந்த செல்ஃபோன் ஸ்டார்ட் தானே, செல்ஃபோன் லாபம் ஆன் பண்ணால் அங்கே ஆன் ஆயிடும். நேரில் போகணும். பழைய ஸ்கீம் முதலே பெருமிட்டு இருந்தது, காமராஜர் வீட்டில் அந்த காலத்தில். ஆமாம், விதம் கொடுத்துருவோம் பழைய பெருமிட்டு, அதை வச்சு வாங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, செலவு பண்ணணும் இல்லைப்பா. செலவு பைப்பு செலவு, பைப்பு பறிக்கிறது, லைன் வேலை வர வர்ற வழியில் தடை வாங்கணும், காட்டு காட்டு தடை வாங்கணும் இல்லை, லைன் போடுற பெர்மிஷன் வாங்கணும். அந்த காலத்துலேயே போட்டிங்களா? இது நான் போட்டு 2009 போட்டேன், 2009 2010 வருஷம் ஆகும்.